Hello friends, welcome to Happy Tummy. இன்னைக்கு நாம பார்க்க போறது பீட்ரூட் குருமா. இது எப்படி பண்றதுன்னு பார்க்கிறதுக்கு முன்னாடி நீங்க என்ன ஹாப்பி டம்மிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலனா ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் பிரஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் டெய்லி போற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ஸா காட்டும். ஃபர்ஸ்ட் இது நான் தாளிக்கிறதுக்கு வந்து ஒரு கடாயில எண்ணெய் வச்சு ஒரு ஸ்பூன் கடுகு போட்டுக்கிறேன். ஒரு கால் ஸ்பூன் வந்து சீரகம் சேர்த்துக்கிறேன். அப்புறம் ரெண்டு வெங்காயம் வந்து பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், பெரிய வெங்காயம். அது வந்து நல்லா சேர்த்துக்கலாம். ரொம்ப பெருசாக இருந்தால் ஒரே ஒரு வெங்காயம் மட்டும் எடுத்துக்கோங்க போதும். கொஞ்சமாக கருவேப்பிலை எல்லாத்தையும் போட்டு நல்லா நம்ம ஃபஸ்ட்டு வதக்கிக்கலாம். இந்த வெங்காயம் வந்து ஓரளவுக்கு நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா, இந்த பாருங்கள், இந்த மாதிரி வதங்கி வந்ததுக்கப்புறமா பூண்டு வந்து நான் ஒரு நாலு பூண்டு வந்து தட்டி வச்சுருக்கேன். அந்த பூண்டையும் நான் இப்போ இதில் சேர்த்துக்கிறேன். இல்லைன்னா நீங்கள் இஞ்சி பூண்டு பேஸ்ட் கூட சேர்த்துக்கலாம். பூண்டு தட்டி சேர்த்தா வாசமாக இருக்குன்றதுனால சேர்த்தேன். அப்புறம் ஒரு பெரிய தக்காளி வந்து நான் நறுக்கி வச்சுருக்கேன் பொடி பொடியாக, அதையும் நான் இதில் சேர்த்துக்கிறேன். இப்போ இது நல்லா இந்த மாதிரி வதங்கி வர வரைக்கும் நம்ம நல்லா வதக்கியாச்சு. இந்த மாதிரி தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா இதில் கொஞ்சமாக மஞ்சத்தூள், ஒரு கால் ஸ்பூன் வந்து மஞ்சத்தூள், அரை ஸ்பூன் வந்து மிளகாத்தூள். மிளகாத்தூள் வந்து உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. ஒரு ஸ்பூன் வந்து மல்லித்தூள். மிளகாத்தூள் மட்டும் உங்கள் காரம் எவ்வளோ வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இன்றைக்கி காரம் கொஞ்சம் கம்மியாக தான் எனக்கு வேணுன்றதுனால நான் ஒரு அரை ஸ்பூன் தான் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கலாம். இதை ரெண்டு செகண்ட் வதக்கிட்டு நான் இன்றைக்கி வந்து ஒரு பெரிய பீட்ரூட், ஒரு பீட்ரூட்டும் ஒரு கேரட்டும் வந்து இந்த மாதிரி நறுக்கி வச்சுருக்கேன். இதை நான் சேர்த்துக்கிறேன். இந்த பீட்ரூட் கேரட் தான் சேர்க்கணும்னு இல்லை, வீட்டில் என்ன காய் இருக்கோ நீங்கள் சேர்த்துக்கலாம். இன்ஸ்டண்ட்டாக இதை பண்ணுறதுக்காக என்ன குழம்பு வைக்கிறதுன்னு தெரியலனா இந்த குழம்பு நீங்கள் வந்து வச்சு கொடுக்கலாம். இந்த மாதிரி நல்லா இதை வதக்கி விட்டுக்கோங்க. வதக்கிட்டு இப்போ இதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றி இதை நம்ம வேக வச்சிடலாம். நான் ஒரு கப் தண்ணி ஊற்றி இதை மூடி போட்டு இப்போ நல்லா கொதிக்க விட்டுறேன். இது நல்லா கொதிச்சு வரட்டும், இதை மூடி போட்டு வச்சுருங்க. இப்போ நான் வந்து தேங்காய் அரைச்சிக்க போகிறேன். இந்த மாதிரி ரெண்டு பெரிய கீத்து தேங்காயும் கொஞ்சோண்டு சோம்பு ஒரு பச்சை மிளகாய் போட்டிருக்கேன். இதுவும் காரத்துக்கு தகுந்த மாதிரி தான். நீங்கள் மிளகாத்தூள் எவ்வளோ சேர்த்துக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகாய் போட்டுக்கோங்க. அதை நம்ம அரைச்சி ரெடி பண்ணி வச்சுக்கலாம். அதுக்குள்ளே இந்த காயெல்லாம் இப்போ வெந்துருச்சு பாருங்கள். இப்போ இதில் ஏற்கனவே நான் ஒரு கைப்பிடி அளவு பாசிப்பருப்பு வேக வச்சு எடுத்திருக்கேன். வெறும் பாசிப்பருப்பு மட்டும் நல்லா வேக வச்சு எடுத்திருக்கேன். அந்த பாசிப்பருப்பு இதில் சேர்த்துக்கலாம். காயெல்லாம் வெந்ததுக்கப்புறமா சேர்த்துக்கோங்க. கரெக்டாக மூணு விசில் வச்சு எடுத்திருக்கேன் பாசிப்பருப்பு, ரொம்ப குழையாமல் கரெக்டாக இருக்குது. அதுக்கப்புறமா அரைச்சி வச்ச தேங்காயையும் நம்ம இதில் சேர்த்துக்கலாம். இதெல்லாமே காயெல்லாம் நல்லா வெந்ததுக்கப்புறமா சேர்த்துக்கோங்க. ஏன்னா இது சேர்த்து ரொம்ப நேரம் நம்ம கொதிக்க விட வேண்டிய அவசியம் இல்லை. அப்புறம் இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இந்த பாசிப்பருப்பு தேங்காயெலாம் சேர்த்ததுக்கப்புறமா ஒரு மூணு நிமிஷம் இதை வந்து ஹையில் வச்சு நீங்கள் கொதிக்க விட்டாவே போதும், உங்கள் குழம்பு வந்து உடனே ரெடி ஆகிடும். அவ்வளோதாங்க நம்மளோட பீட்ரூட் குருமா இல்லை பீட்ரூட் கூட்டு வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இது பீட்ரூட்டில் தான் செய்யணும்னு இல்லை, எதில் வேணாலும் செஞ்சு வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம இந்த பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. டிங் 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 டிங்.